அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்ட்ரல் மும்பையில் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது அங்கே இருக்கிறதுல விக்ரம் சாராபாய் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்துல் கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்துல் கலாம் விக்ரம் சாராபாய் இன்னொருத்தர் மூணு பேர் சேர்ந்து தான் இன்று வந்து விண்வெளிக்கு ராக்கெட் ஊர்தல் ஒரு புரட்சியை செய்து சாதித்திருக்கிறாங்க. இதில் விக்ரம் சாராபாய் பற்றி ஒரு சின்ன கதை போகிறோம். திருவனந்தபுரம் அவருடைய நேட்டிவ் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு முறை திருவனந்தபுரத்தில் திருவனந்தபுரம் கடற்கரையோரமாக அவர் ஒரு இடத்துல உட்காந்து பகவத்கீதையை படிச்சுட்டு இருந்தார். யார்? விக்ரம் சாராபாய் அவர்கள். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு கோட்டு சூட்டு போட்டு ஒரு ஜென்டில்மேன் போல் ஒருத்தர் வந்தார், பெரிய ஆஃபீஸர் மாதிரி. அவர் வந்து பார்க்குறாரு, என்ன இந்த அறிவியல் காலத்தில் இவர் போய் இந்த புக்கெல்லாம் படிச்சுன்னுக்கிறாருட்டு அப்போ கேட்குறாங்க. அதாவது விக்ரம் சாராபாய்ன்றது அவருக்கு தெரியாது. அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த அறிவியல் காலத்தில் வந்து அறிவியல் புத்தகம் படித்தா அறிவியல் டெவலப் ஆகிட்டு நம்ம நாடும் முன்னேறும். நீங்கள் என்னடன்னா இந்த ஓல்டு ஃபேஷன் புக்ஸ் ஒன்றும் படிச்சுட்டு இருக்கீங்களே, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க, இது வந்து 21st century, இது சயின்டிஃபிக் காலம் அப்படின்னு சொன்னார். அப்போது விக்ரம் சாராபாய் வந்து அமைதியாக படிச்சுட்டு வந்து சரின்னு பார்க்குறாரு. இந்த ஜென்டில்மேனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதான், சும்மா இந்த பகவத்கீதெல்லாம் எதுக்கு படிக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை மேலே வந்து குற்றம் சொல்லிட்டுருப்பாங்க. என்னை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் கூட தெரிஞ்சிருக்காது. பகவத்கீதை வந்து ஒரு உன்னதமான ஆன்மீகத்துக்கு தகுந்த ஒரு உன்னதமான நூல். அது மட்டும் இல்லாமல் மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இருக்க வேண்டுமெனில் பகவத்கீதை படிங்க. ஒரு நாளுக்கு ஒரு ஸ்லோகமாவது படிங்க, நிச்சயமாக சூப்பராக இருக்கும். நானும் வந்து பகவத்கீதையில் இருக்கிற முக்கியமான அனைத்து ஸ்லோகங்களும் முக்கியமானதான், நானும் அதில் இருக்கிற ஸ்லோகங்களை சொல்லி அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அப்புறம் பதிவுகள் வெளியிடணும் அப்படின்னு இருக்கிற லேட்டரில் பிற்பாடு. இப்போது இவர் படிச்சுட்டு இருக்கார். அப்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே கேட்குறாரு, நீ யார் தம்பி அப்படின்னு கேட்டால், நான் வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச்சு சென்டரில் வேலைக்கு இப்போ ரெடி ஆகிட்ருக்கேன், இன்டர்வியூக்கு போகிறேன், அதாவது வேலையில் சேர்ந்துட்டாரன்னு நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக தெரியல, அதில் வந்து அந்த கரியர் வந்து நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு நாலு பேர் அது செக்யூரிட்டி வராங்க. செக்யூரிட்டின்னா இது கார்ட்ஸு, சேஃப்டி கார்ட்ஸு நேராக வராங்க. நேராக வந்து சார் வாங்க சார் அப்படின்றாரு. யார்? விக்ரம் சாராபாய். இவங்க நாலு பேர் வந்து ஒரு கார் வந்து நிற்குது. இவர் வந்து கூப்பிட்றாங்க, இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் இருக்கான் பாரு, இந்த பாபா அட்டாமிக் சயின்ஸ் கிராஜுவேட்டு கொல்கத்தாவில் படிச்சிருக்காரு, படிச்சுட்டு இந்த பாபா அட்டாமிக்கில் வந்து எப்படியாவது வேலை செய்ய சேரணும் அப்படின்ட்டு. அப்போ என்னடா இவர்னா பெரிய ஆள், யாரும் தெரியல, ஒரு கார் வருது, ஒரு செக்யூரிட்டி வராங்க, டக்குன்னு வந்து ஒரு நாலு பேர் வராங்க, இவர் யார் தெரியலையே அப்படின்ட்டு. சார் நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்குறாரு. யார்? இந்த கிராஜுவேட் வந்து அந்த விக்ரம் சாராபாய் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் தான் விக்ரம் சாராபாய், அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச்சு சென்டர் இருக்கலையே அதனோட சேர்மன் நான் தான் அப்படின்ட்டார். இவனுக்கு அப்படியே மாறி போடுது இந்த கிராஜுவேட்டு. ஐயோ என்னடா ஒரு பெரிய இன்றைக்கி சயின்ஸு ஸ்பேஸ் சயின்ஸில் ஒரு புரட்சி செய்திருக்காருன்னா ஒரு பயங்கரமான முன்னேற்றம் அடையதுனா இவர்னால் தான். இவர் போய் பகவத்கீதை படிச்சிருக்காரு, இவர் போய் நம்ம போயிட்டு சும்மா தேவையில்லாமல் கொஸ்டின் எல்லாம் கேட்டுமென்ட்டு, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், உங்களை கேட்டது நான் தவறு தான் அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரம் சாராபாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் சேர்மன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சயின்டிஸ்ட்டு, ஃபாதர் ஆஃப் த இந்தியன் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் பேரில் வந்து 13 ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவர் மூலமாக அப்போ வந்து செயல்படுத்திட்டு இருந்தார். கடைசியாக பார்த்தீங்கன்னா சேர்மன் த கமிட்டி ஆஃப் அட்டாமிக் பிளானிங், அதாவது கமிட்டி ஆஃப் அட்டாமிக் பிளானிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கு முக்கியமாக அப்பாயின் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் அந்த அட்டாமிக் பிளானிங்க்கு இவர் சேர்மனை நியமிச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய ஆள் வந்து பகவத்கீதை படிக்கிறாரு என்னடா அப்படின்னு இவர் நினைக்கிறார். அப்போது அந்த விக்ரம் சாராபாய் அவர்கள் கடைசியாக சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அதாவது நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுத்தலாம், ஆனால் ஒரு மனிதனுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் செயல்களும் தூய்மையானதாக இருக்க வேண்டுமெனில் இந்த பகவத்கீதை போன்ற நூல்களில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் வந்து காலகாலத்துக்கும் அது பொருந்தக்கூடியது. ஒரு வாழ்க்கையை எப்படி செம்மையாக செயல்படுத்த வேண்டும், எண்ணங்களை எப்படி சரியாக செயல்படுத்த வேண்டும், அதாவது ஒரு மனிதன் மனிதனாக எப்படி இருக்க வேண்டும் என நினைத்தால் இப்படிப்பட்ட புத்தகங்களை படித்து தான் நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சயின்ஸ் வந்து இன்றைக்கி சொல்லலாம், அதாவது கிரியேட்டர் அது இதுன்ட்டு, ஆனால்
கிரியேட்டர்ன்றது இதுக்கு முன்னாடி இருக்கிறாரு, அது காட் பிலீவர்ஸ், கடவுளால் அனைத்தும் உருவாக்கப்பட்டது தான். இன்னைக்கு வந்து அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடவுள் இந்த சிருஷ்டியை, அதாவது இந்த சிருஷ்டியெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார். அந்த படைக்கப்பட்டு உள்ள பொருள்களை எடுத்து நாம் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணுறமே தவிர, நம்மெல்லாம் ஒரு பெரிய ஆளை நினச்சிடாத, நமக்கு மேலே ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது, கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவருக்கு புரிய வைத்து விட்டு செல்லுகிறார். அதாவது இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், இல்லை பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், அவங்க வந்து பகவத்கீதை இல்லை நீங்கள் வேறு நூல் கூட படிச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இது போன்ற ஒரு ஆன்மீக நூல்களை படிக்கும்போது மட்டும்தான் மனது அமைதி பெறும். அதாவது கோபம், துவேஷம், ஆணவம், அகங்காரம், கெட்ட எண்ணம் இவைகள் எல்லாம் இல்லாமல் அன்புடனும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு உங்களை வழிவகுக்கும் என்பதை விக்ரம் சாராபாய் சொல்லியதை உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகங்களை படியுங்கள் என நிறைய பேர் சொல்லுவாங்க. நேரம் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் வந்ததுன்னா எடுத்து படிங்க. நிச்சயமாக உங்களையும் வந்து கிருஷ்ணர் அன்னைக்கு வந்து அர்ஜுனனுக்கு ஒரு உபதேசம் பண்ணது போல், அந்த உபதேசம் பண்ணப்பட்ட கிருஷ்ணர் கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட அந்த பகவத்கீதை என்னும் நூலை படிங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஒவ்வொரு இந்துவும் நிச்சயமாக ஒரு முறையாவது பகவத்கீதையை படித்து உணர வேண்டும். படியுங்கள், உணருங்கள். ஒருவேளை எந்த ஒரு இந்துவாக இருந்தாலும் இல்லை வேறு யாராக இருந்தாலும் பகவத்கீதையை படிக்காமல் இறந்துவிட்டால் அந்த மனிதனை விட ஒரு துரதிருஷ்டமானவன், ஒரு அதிருஷ்டமில்லாதவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார். ஏனென்றால் நான் பகவத்கீதை படித்திருக்கிறேன், குரான் படித்திருக்கிறேன், பைபிள் படித்திருக்கிறேன், இன்னும் நிறைய ஜென் மாஸ்டர் எழுதிய புத்தகங்களை படித்திருக்கிறேன், தத்துவங்களை படித்திருக்கிறேன், நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் நான் பார்க்கும்போது கடவுளை அடைய, கடவுள் தன்மையை அடைய உனக்கு நேர் வழி எதுன்னா, எத்தனையோ ஜென் புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது, ஆனால் இந்த பகவத்கீதை படிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வந்து மிகவும் ஒரு ஜோதியை போல் நீங்கள் விளங்குவீர்கள், ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.